ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஆரம்பிக்க இந்த ஷேர் பத்தி பேச ஆரம்பிக்க முன்னாடி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னன்னா, இனிமே நிறைய வீடியோ தமிழ்ல போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டாக்ஸ் தமிழ்ல போடலாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்கவுங்க லாங்குவேஜ்ல கேட்கும் போது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அதே மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஏன்னா எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த ஷேர் எப்பவுமே ஒரு ஷேரோட இது எப்படி இருக்கு, எப்படி வாங்கலாம், எந்த ஷேரை வாங்கலாம்னு தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நாலாவதா நாங்க தமிழ்ல போடுற ஒரு வீடியோ வந்து சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வழக்கம் போல ஒரு ஷேருக்கு வந்து ஆரம்பிச்சோன்னா அந்த ஷேர் எப்படி இருந்துச்சு, இப்ப எந்த நிலைமையில இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எப்பயுமே ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம்னா நாங்க இந்த மூணு பத்தி சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் சுஸ்லான் எனர்ஜி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனா அது சொல்ற முன்னாடி சுஸ்லான் எனர்ஜினா என்ன, என்ன நிறைய பேர் கேட்பீங்க. பேர் வச்சு கண்டுபிடிச்சாங்க சுஸ்லான் எனர்ஜி வந்து ஒரு பவர் ஜென்ரேஷன் கம்பெனி. இந்த விண்மில் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, விண்டுமில் எல்லாம் அந்த காத்து யூஸ் பண்ணி கரண்ட் ஜென்ரேட் பண்ண கம்பெனிஸ்ல இந்த கம்பெனி உலக லெவல்ல நல்ல பிளேஸ்ல இருந்துச்சு, ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்பயும் இருக்கு, ஆனா சில எதிர்பாராத சூழ்நிலை இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 2,29 காசு இருக்கு. ஒரு காலத்தில் 290 ரூபா, 300 ரூபா, 100 ரூபா இந்த ஷேர். ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த கம்பெனி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராஃபிட்டபிளான கம்பெனி. ப்ராஃபிட்டபிள்னா லாபம் அதிகமாக சம்பாதிச்ச கம்பெனி. ஒரு நல்ல ஒரு எஃபர்டோட இந்த கம்பெனி நல்லா 2008 ஆயிடுச்சு. ஆனா 2008ல இருந்து 10 எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி எப்பயுமே நிறைய கம்பெனிஸ் பண்ற தப்புதான் இந்த கம்பெனியும் பண்ணிச்சு. என்னன்னா, ஒரு கம்பெனி வளர்ந்துகிட்டு இருக்கு, அந்த கம்பெனி இன்னும் வளர ஆசைப்படுது. வளர ஆசைப்படும் போது பேங்க், ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்டவே லோன் வாங்கும். லோன்னா கடன். கடன் வாங்கிட்டு அது பிசினஸ்ல எம்ப்ளாய் பண்ணுவோம் அது சொல்லுவோம். பிசினஸ் எம்ப்ளாய் பண்ணணும்னா அது இங்கிலீஷ் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு, கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆன் ப்ராக்ரஸ் ஆர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலையில காபிட்டல் கேபிட்டலுக்கு போடுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன எதிர்பார்ப்போடனா, ஏற்கனவே இப்படி இருக்கும், இன்னும் கேபிட்டல் போட்டா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா லாபம் வரும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு தான் எல்லா கம்பெனியும் போடுறது. சுஸ்லானும் அப்படிதான் போட்டுச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் கை கொடுத்தது, ஆனா போக போக ஃபினான்சியல்ஸ் ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சுது. கடன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது, கடனோட வட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. உதாரணத்துக்கு நான் இப்ப காட்டுறேன், அப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் நம்ம பார்ப்போம். பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் அந்த கம்பெனியை பார்த்து. போவோம் இப்போ ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் வந்து குவார்டர் ரிசல்ட் பார்ப்போம். ஏன்னா குவார்டர் ரிசல்ட் பார்த்தானா நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனியோட இது எப்படிக்குன்னு தெரியும். இங்க பாருங்க, இந்த கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா, ரெவன்யூ பாத்தீங்கன்னா 106 கோடி ரூபா போற குவார்டர்ல, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 826 கோடி. ஆனா இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கம்பெனி லாபமே சம்பாதிக்கல, ஆனா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஏறுது. அப்படி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஏறும் போது என்ன ஆகும், நஷ்டத்துல இன்னும் நஷ்டம் வரும். சரி, இந்த நஷ்டத்துக்கு எல்லாம் எங்க தீர்வு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்க. ஏற்கமே சம்பாதிச்ச காசு இருக்கு இல்லையா, ஏற்கமே சம்பாதிச்ச காசுல இருந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போவாங்க. ஆனா ஒரு காலம் அப்புறம் அந்த ரிசர்வ்ஸ் காலி ஆயிடும்ல. அந்த ரிசர்வ்ஸ் காலி ஆகும் போது பேலன்ஸ் ஷீட்டு இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபிகரா காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நெகட்டிவ் சிம்பிள் போட மாட்டாங்க, அதை சுத்தி பிராக்கெட் போட்டு இதே மாதிரி ரிசர்வ்ஸ் நெகட்டிவ்ல போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப என்ன ஆகும்னா, இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சால்வன்சினா பேங்க்ரப்சினா கையில துட்டு இல்ல, நம்ம இது தமிழ் சொன்னா செல்லாத ஆயிட்டான் அத மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சுஸ்லான் எனர்ஜி அந்த நிலைமையில இப்ப இல்ல. ஏன்னா ரீசெண்டா என்ன நியூஸ் சுஸ்லான் எனர்ஜி பத்தி வந்துச்சுன்னா, 2 நியூஸ் இருந்துச்சு. ஆனா அது ரெண்டுமே உண்மை இல்லைன்னு அந்த கம்பெனி சொல்லியிருக்கு. ஆனா ரெண்டுத்த ஏதாவது ஒன்னாவது உண்மையா இருக்கணும். அதாவது ஒரு கம்பெனி ரொம்ப கடன் இருக்கு, அது இன்சால்வன்சி கிட்ட போகுதுன்னா ரெண்டு வழி இருக்கு. நம்ம இந்தியால முதல் வழி NCLT,
நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இருக்கு. அப்படி போனீங்கன்னா உங்க கம்பெனியை வந்து கோர்ட் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோர்ட் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய் பண்ணி உங்க இதுக்கு உங்க கம்பெனி கிட்ட இருக்க ஆசெட்லாம் வித்துட்டு அதுல வர இன்கம் வச்சு கம்பெனி கொடுத்துருப்பாங்க, லோன் கொடுத்துருப்பாங்கல்ல லெண்டர்ஸ் கிட்ட, அவங்க கிட்ட பங்கு பங்காக கொடுக்கறது. ஸோ இந்த கம்பெனி ஏற்கனவே ரொம்ப கடன் இருக்கு இல்லையா. இப்ப என்சிஎல்டி வழியா போனானா நீங்க 100 ரூபா லோன் கொடுத்தீங்கன்னா உங்க கையில வரும் 10 ரூபா தான் வரும் என்சிஎல்டி வழியா போனா. இதுதான் முதல் கேஸ். இரண்டாவது கேஸ் என்ன இருக்குன்னா ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ்ல இருக்கு ஆனா கோர்ட் கீழே போக வேண்டாம்னா ஹேர் கட் சொல்லுவாங்க. ஹேர் கட்டா நம்ம தமிழ்ல சொல்ற முடி வெட்டுறது கிடையாது, ஹேர் கட்னா லோன்ல கட் பண்றது. அதாவது தள்ளுபடி பண்ற சொல்லலாம், தள்ளுபடி கரெக்டா இருக்காது ஆனா லோன் ஹேர் கட் பண்றது. அது எப்படி நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் லெண்டர்ஸ், ஏன்னா மொத்தமா காசு கொடுத்துருப்பாங்களா அவங்களா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க டிசைட் பண்ற ஃபேக்ட் என்னன்னா என்சிஎல்டி போனா காசு ரொம்ப கம்மியா வரும், ஆனா அது இல்லாம என்சிஎல்டி கோர்ட்டுக்கு போகாம வெளிலேயே முடிச்சுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நியூஸ்லாம் சொல்றபடி 68% கட், 68% கட். அப்படின்னா 100 ரூபா லோன் கொடுத்தீங்கன்னா 68 ரூபா கொடுக்க மாட்டாங்க, மிச்ச ரூபா கொடுப்பாங்க. மிச்ச ரூபானா 32 ரூபா. ஆமா, 68 32 100. ஆஹ், 32 தான் கைக்கு வரும். இதுதான் ரெண்டாவது கேஸ் நியூஸ்ல வந்தது. ஆனா அந்த கம்பெனி கிட்ட கேட்டதுக்கு இந்த ரெண்டுமே கரெக்ட் இல்ல, மீடியா வந்து ஃபால்ஸ் நியூஸ் வந்து பரப்புறாங்க, எங்க கிட்ட இந்த அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும் அதற்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும், வந்தா நல்லதுதான். இரண்டாவது விஷயம் என்னன்னா வருகின்ற February 11th 2020 போது இந்த கம்பெனியோட குவார்டர் தேர்ட்னா நினைக்கிறீங்க. ஒரு கம்பெனிக்கு 4 வாட்டி ரிசல்ட் கொடுப்பாங்க, குவார்டர் ரிசல்ட்ஸ். 3 மாசத்துக்கு ரிசல்ட் வரும். ஸோ December 19, 2019 குவார்டர் ரிசல்ட் வந்து February 11th போது வரப்போகுது. அந்த ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கறது ரெண்டு விஷயம்தான், ஒன்று இந்த என்சிஎல்டி வழியா போறது, இல்ல ஹேர் கட். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சே ஆகணும், முதலீட்டாளருக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அவங்க தானே ஒரு கேபிட்டல் அது போட்டிருக்காங்க அந்த கம்பெனி மேல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அப்படி Q3 ரிசல்ட் போது வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா தனியா ஒரு மீட்டிங் கன்வே பண்ணி சொல்லி ஆகணும். ஸோ இந்த ரெண்டு வழி தான் இருக்கு. ஸோ நான் ஜென்ரல் வியூ சொல்லிட்டேன். சுதா நினைச்சு இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டு வழி இருக்குங்க. ஒண்ணு, எனக்கு குட்டியா லாபம் சம்பாதிக்கணும், எனக்கு வந்து சீக்கிரமா காசு சம்பாதிக்கணும், நான் எவ்வளவு நேரம் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஷேர் ஓகே. ஏன்னா 2 ரூபாய் 29 காசு இருக்கு, என்னைக்காவது 10 பைசா 20 பைசா ஏறினா ஒரு லாபம் இருக்கு. ஆனா நான் நல்ல ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு முடிவு தெரியாம நீங்க இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப தவறுங்க. ஏன்னா வருங்காலம் எப்படி இருக்கு கம்பெனி தெரியல. ஏன்னா கம்பெனியும் இதை சொல்லலை, நாங்க வந்து என்சிஎல்டி வழியா போறோமா இல்ல ஹேர் கட் தரோமா எதுவுமே சொல்லலை. சொன்னாதான் இப்ப போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் அதை சொல்லலை. மூன்றாவது விஷயம், நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 10 ரூபா 12 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என் நிலைமை என்ன ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ரெண்டு வழி இருக்குங்க. இந்த கம்பெனி மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஹோல்டரே வச்சுக்கோங்க, வருங்காலத்து கண்டிப்பா இந்த கம்பெனி இந்த இன்சாலன்சி ப்ராசஸ் ஏதாவது வழி சொன்னான்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும். இரண்டாவது, இது நான் 16 ரூபாய் 12 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்னால அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, என்னால அவ்வளவு தூரம் வெயிட் பண்ண முடியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வழிதான் இருக்கு, லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு தான் நல்ல ஸ்டாக்கா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. நல்ல ஸ்டாக்னு கேட்டீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சென்சஸ் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் இல்ல உங்களுக்கு, நல்ல ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, நாங்க வந்து அந்த ஸ்டாக்ஸ் பத்தி கண்டிப்பா இது பண்ணுவோம். சோ இதுதான் எங்களோட ஓவரால் வியூ ஆன் சுவிட்சர்லாந்து எனர்ஜி லிமிடெட். வேற ஏதாவது ஸ்டாக் பத்தி அல்ல வேற ஏதாவது நியூஸ் ஏதாவது தமிழ்ல வேணும்னா ஸ்டாக்க பத்தி கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா அதை பத்தி தமிழ்ல வீடியோ போடுவோம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் நிறைய ஸ்டாக் பத்தி தெரியட்டும். அதுக்கப்புறம் முன்னே சொல்றேன், இந்த குவார்டர் தேர்ட் ரிசல்ட்ஸ் வரப்போகுது, அந்த ரிசல்ட்டை நல்லா கவனிங்க. ஏன்னா அந்த ரிசல்ட் தான் இந்த கம்பெனி இப்போ ஃபியூச்சர்ல எப்படி மூவ் பண்ண போகுதுன்னு சொல்றதுக்கு ஒரு வழியாக இருக்கலாம். ஏன்னா இன்சூரன்ஸ் வழியா போனா இந்த ஷேரோட இம்பாக்ட் ப்ரைஸ் வேற மாதிரி இருக்கும். இல்ல ஹேர் கட் வழியா போனா, நான் ஹேர் கட்னா அந்த சொன்ன 68% கட் அந்த மாதிரி போனா இந்த ஷேரோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும்.
ரெண்டுத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா என்சிஎல்டி போனா அந்தளவு ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்காது, ஏன்னா ஷேரோட கேபிடல் ரிடக்ஷன் நடக்கும். ஆனா நீங்க வந்து ஹேர் கட் வழியா போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப இழக்கிறத விட கம்மியா இழக்கிற வேண்டியதா இருக்கும் கம்பெனிக்கு. எனக்கு தெரிஞ்சிருக்கு ஹேர் கட் தான் நல்லது, ஆனா பாப்போம் கம்பெனி எப்படி போகுதுன்னு. நன்றி, வணக்கம்.